இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி இபிஆர் லெஃப்டின் தலைவரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணைத் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. வணக்கம். இன்றைய அரசியல் பொறுத்தவரையில் ஒரு ஒரு குழப்பகரமான ஒரு இக்கட்டான ஒரு அரசியலாக விளங்குகின்றது. குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்திலே பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் நல்லாட்சி அரசாங்க சூழலில் இருந்து இப்பொழுது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சூழல் என்பதும் வேறுபட்ட ஒன்றாக காணப்படுகிறது. இதனை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலே இருந்த நிலைமைகளுக்கும் இப்போதைய அரசாங்கத்தினுடைய இப்போதைய ஜனாதிபதியினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற நிலைமைகளையும் உங்கள் கட்சி அல்லது உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதனை எவ்வாறு வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள்? ஒன்று, முதலாவது முன்னைய அரசாங்கமும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி, முன்னைய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் வடக்கில் 1000 புத்த கோயில்களை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. அதனை வவுனியாவில் வைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அறிவித்திருந்தார். அதே வேளையை இன்றிருக்கக்கூடிய அரசாங்கம் இன்று அதனை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதே போலவே முன்னைய அரசாங்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கான ஒரு ஜனநாயக சூழல் இருந்தது. அன்று குறைந்தபட்சம் போராட்டங்களின் மத்தியிலாவது எமது உறவுகளை நினைவு கூறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் போராட்டங்கள் நடத்த முடியாது, அவர்கள் நீதிமன்றங்களின் ஊடாக தடை உத்தரவினை எடுப்பது மாத்திரமல்லாமல் தடை உத்தரவை மீறினால் அது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு என்ற அளவில் அவர்கள் இப்பொழுது விடயங்களை கண்காணித்து வருகிறார்கள். இதை போலவேதான் வந்து முன்னைய அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதாக 4 வருஷங்கள் ஏமாற்றியது. உண்மையாகவே அன்று ரணில் விக்ரமசிங்க விரும்பி இருந்தால் அந்த புதிய அரசியல் சாசனத்தை 1-2 வருடங்களுக்குள் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்க முடியும். ஆனால் அந்த 4 வருஷங்களுக்கு மேலாக புதிய அரசியல் சாசனம் பற்றி பேசப்பட்ட பொழுதும் அது பாராளுமன்றத்தை கொண்டு வந்து விவாதிக்கப்பட்ட பொழுதும் இறுதியில் எதுவுமே இல்லாத தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு கூட்டமாக மாற்றப்பட்ட ஒரு நிலைமைதான் இருந்தது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமும் புதிய ஒரு அரசியல் சாசனம் பற்றி பேசுகின்றது. ஆனால் நிச்சயமாக அந்த புதிய அரசியல் சாசனம் என்பது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசியல் சாசனமாக இருக்க மாட்டாது என்பது தெளிவான ஒரு விடயமாக இருக்கின்றது. மாறாக 13வது திருத்தத்தில் உள்ளவற்றை அல்லது முக்கியமான அம்சங்களை இல்லாமல் செய்வது, இல்லையே இயலுமானால் 13வதை முற்று முழுதாக அகற்றிவிடுவது என்ற ஒரு விஷயம்தான் இதில் முக்கியமான விஷயமாக தென்படுகிறது. தவிர இதன் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய விஷயங்களை கொண்டு வந்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு அரசியல் சாசனமாக இது இல்லை என்பது, அல்லது அதற்கான முயற்சியாக இது இல்லை என்பது பரவலான ஒரு அபிப்பிராயமாகவும் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுதும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அதன் ஊடாக இலங்கை முழுக்க இராணுவத்தினரை அமைதியை கொண்டு வருவதற்கு, அமைதியை நிலைநாட்டி வைத்திருப்பதற்காக இராணுவத்தை சேவைக்கு அமர்த்துவது என்ற ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஜனாதிபதியினுடைய உத்தரவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்னவென்றால் சொன்னால், ஏறத்தாழ 40 முக்கியமான இடங்களில் அது அமைச்சு செயலாளர்களாக டிபார்ட்மெண்ட் தலைவர்களாக முக்கிய பொறுப்புகளை இராணுவத்தினர் வசமே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது சில போராட்டங்கள், முக்கியமாக ஆசிரியர்களுடைய போராட்டம், சம்பள உயர்வு கோரிய போராட்டம், அல்லது வைத்தியத்துறையில் சுகாதாரத்துறையில் உள்ளவர்களுடைய போராட்டம், இப்படி பல்வேறுபட்ட விதமான போராட்டங்கள் நெருக்கடிகள் உருவாகின்ற பொழுது அதனை இல்லாமல் செய்வதற்கு இந்த இராணுவத்தினர் இனிமேல்
பயன்படுத்த ஆரம்பிக்கப்படலாம். அது எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற ஒரு கருத்தாளர்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் முன்னே அரசாங்கம் ஓரளவுக்கான ஒரு ஜனநாயக இடைவெளியை கொண்டு வந்தது அல்லது பாதுகாத்தது என்பதை தவிர, அது கூட நான் சொல்வேன், தமிழ் மக்களுக்கு அது ஒரு முழுமையான ஜனநாயக நிலவரத்தை அவர்கள் அளிக்கவில்லை. ஆனாலும் கூட ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஆளும் தரப்புடன் இணைந்து பயணித்ததன் காரணமாக தமிழ் மக்களுக்கு ஓரளவுக்கான ஒரு ஜனநாயக இடைவெளி கிடைத்தது என்று நான் கூறுவேன். ஆகவே அந்த வகையில் தான் அந்த இந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்கலாமே தவிர, மற்றபடி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்பதில் மைத்ரிபால சிறிசேனா ரணில் கூட்டுக்கோ அல்லது கோத்தபாயா மஹிந்த ராஜபக்ஷ கூட்டுக்கோ இவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் எல்லோரும் அந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாகத்தான் நான் நம்புகின்றேன். நீங்கள் கூறிய விடயங்களில் ஒன்றை முதலாவது கேட்கிறேன். அதாவது இந்த இதுலயே ஒரு குழப்பம் இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க இந்த கெசட் நோட்டிபிகேஷன் என்று சொல்லி, அது சிலர் நம்புகிறார்கள் அது அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த விடயம். மீள மீள 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 1 மாதத்துக்கு ஒரு முறையோ எனக்கு ஞாபகம் இல்லை, அதனை திருப்பி ரினியூ பண்ண வேண்டும், அதை புதுப்பித்தல் வேண்டும் பாராளுமன்றத்திலே என்பதற்கு அமைய அது புதுப்பிக்கப்பட்டதா, அல்லது அதனை ஒரு புதிய விடயமாக இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறார்களா? புதிய விடயமாக அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. என்று சொல்லி சொன்னால், அது இப்பொழுது பாராளுமன்றத்தின் ஊடாக, சபாநாயகர் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது முன்னர் நீங்கள் சொன்ன விடயங்கள் வந்து ஒரு கெசட் நோட்டிபிகேஷனில் வருவதோ அல்லது ஒரு சேக்குவராக வருவதோ என்பது வேறு. இன்று பாராளுமன்றத்தினூடாக முழு இலங்கையிலும் அமைதியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக அவர்களுடைய சேவைக்கு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தை தான் சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே என்னை பொறுத்தவரை அது ஒரு புது விடயமாகத்தான் அது இருக்கின்றதை தவிர, முன்னே அந்த விஷயங்கள், அதாவது வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த என்று சொல்லி சொல்வது குண்டு தாக்குதல்களுக்காக கொண்டு வரப்பட்டதனுடைய அதனை தொடர்ந்து அதனை வைத்திருக்கின்ற அந்த விஷயத்துக்கும் இதையும் ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான விடயங்கள் தான் நான் கருதுகிறேன். அடுத்து நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணித்ததனால் ஒரு சிறிய தளர்வுகளை தமிழ் மக்களிடம் அவர் காட்டினார்கள் என்று. அதன் அடிப்படையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணித்தமை குறித்த சாதகமான விமர்சனங்களும் இருக்கிறது, பாதகமான விமர்சனங்களும் இருக்கிறது. ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், அவர்கள் பயணித்தது சரி, ஆனால் அதனை சரியாக பயன்படுத்தவில்லை என்று. இன்னொரு சாரார்கள் சொல்லுகிறார்கள், பயணித்ததே பிழை, அதனை தவிர்த்து அவர்கள் தொடர்ச்சியாக தனித்து நின்று தங்களுடைய உரிமைகளுக்காக போரிட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். போரிட்டிருக்க வேண்டும் என்று நான் கூறுவது, ஜனநாயக ரீதியாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்க வேண்டும் என்று. இதிலே உங்களுடைய நிலைப்பாடு வாறு இருக்கிறது? ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குறிப்பாக ஒரு ஒரு உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இனத்தினுடைய தலைவிதிகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தமிழர், தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அரசாங்கத்துடன் பேசக்கூடாது என்று சொல்ல முடியாது. அரசாங்கத்துடன் பேசுவது பேசலாம், ஆனால் அது எந்த அடிப்படையில் எவ்வளவு கால எல்லைக்குள் அந்த விஷயங்கள் என்பது பற்றின ஒரு தீர்மானகரமான கருத்துக்கள் அவ்வாறான கட்சிக்கு இருக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இங்கே குறைந்தபட்சம் அது ஒரு 3ம் தரப்பு மத்தியஸ்தம் என்பதோ அல்லது வழி அல்லது எந்த விதமான ஒரு அனுசரணை என்பதோ எதுவுமே இல்லாமல் திரு சம்பந்தனவர்கள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவம் என்று சொல்லக்கூடியவர்களை அனைவரும் ரணில் விக்ரமசிங்காவை நம்பினார்கள். மைத்ரிபால சிறிசேனா என்பதிலும் விட ரணில் விக்ரமசிங்காவை நம்பினார். அவர் கட்டாயம் இந்த அரசியல் சாசனத்தை கொண்டு வருவார் என்று நம்பினார்கள். ஆனால் ஏற்கனவே கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக எங்களுக்கு ஒரு சரியான பார்வை இருக்க வேண்டும் என்று சொல்ல போனால், சந்திரிகா பண்டாரநாயக் அவர்களது காலத்தில் உங்களுக்கு தெரியும், 1995 to 2000 வந்து சில தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக சில தீர்வு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்வு திட்டம் பாராளுமன்றத்துக்கு வந்த பொழுது அதனை கிழித்தறிந்து அதற்கு தீயிட்டவர் தான் வந்து ரணில் விக்ரமசிங்கம். ஆகவே அவர் தமிழ் மக்கள் தொடர்பாக அவர் என்ன விதமான கருத்தாடல்களை கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அவ்வாறானவருடன் ஒரு கூட்டை ஒரு ஐக்கியத்தை நீங்கள் பேணுவதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதற்கான ஒரு கால எல்லையை வகுத்திருக்க வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தையை ஒரு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்துடன் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ் மக்களினுடைய ஒரு அரசியல் சாசன மாற்றம் என்பது வேறு, தமிழ் மக்களினுடைய என்னென்னு சொல்லி சொல்றது பிரச்சனைகள் என்பது வேறு. முக்கியமாக காணாமலாக்கப்பட்டோருடைய விவரங்களாக இருக்கலாம், அல்லது வந்து அரசியல் கைதிகளினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அது காணிகளை பிடிப்பது போன்ற விஷயங்களாக இருக்கலாம், அல்லது எமது இறந்து போனவர்களை அவர்களை ஞாபகப்படுத்துவது அவர்களுக்காக அவர்களுக்கான நினைவஞ்சலி கூட்டங்களை நடத்துவதாக இருக்கலாம். இவையெல்லாம் அரசியல் சாசனம் சம்பந்தமான விஷயம் அல்ல. இவற்றை நிறைவேற்றி இருந்தாலே அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு நல்லெண்ணம் உருவாகி இருக்கும், ஒரு ஒரு ட்ரஸ்ட் அதனை உருவாக்குவது, அது முதலாவது ஒரு அடிப்படை தேவை. அந்த விஷயங்கள் எது தொடர்பாகவும் இவர்கள் அரசாங்கத்துடன் பேசவில்லை. வெறுமனே ஒரு அரசியல் சாசனம், அந்த அரசியல் சாசனத்தை கொண்டு வந்தால் எல்லாத்துக்குமே முடிவு வந்துவிடும் என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் முன்வைத்து வந்தார்கள். அது இந்த இந்த வருஷம் வருகிறது, அடுத்த வருஷம் வருகிறது என்று சில சில நம்பிக்கைகளையும் கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால் வந்து குறைந்தபட்சம் தமிழ் மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளும் கையாளப்படவில்லை, அதே போல அரசியல் சாசனம் என்பதும் வரவில்லை. ஆகவே எவ்வளவு லாபகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏமாற்றியதன் மூலம் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த விடயம். ஆகவே அந்த தலைமை என்பதே கடந்த 70 வருஷமாக இலங்கையினுடைய வரலாற்றில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நேரடியாக பார்த்து உணர்ந்தவர் தான் திரு சம்பந்தனவர்கள். ஆகவே அவருக்கோ அல்லது சித்தார்த்தனுக்கோ அல்லது செல்வ மடக்கல்நாதனுக்கோ அல்லது மாவு சேனாதிராஜா போன்ற தலைமைத்துவத்தில் உள்ளவர்கள், இந்த வரலாற்றை புரிந்தவர்கள், இதனை நேரடியாக தெரிந்தவர்கள் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தைகளை கையாண்ட விதம் என்பது அல்லது அரசியல் சாசனம் என்ற விஷயங்களை கையாண்ட விதம் என்பது நிச்சயமாக பல்வேறுபட்ட தவறுகளை கொண்டதென்றது ஒரு விடயம். இரண்டாவதாக அவர்கள் ஒரு கூட்டு அரசாங்கத்துடன் தான் ஒரு ஐக்கியத்தில் இருந்தார்கள். ஒன்று ஒரு பக்கத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, மறுபக்கத்தில் மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. இங்கே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு விசுவாசமானவர்களாக திரு சுமந்திரன் போன்றோர் தங்களை காட்டிக்கொண்டார்கள். அவர்கள் தமிழ் மக்களது உரிமைகளை அல்லது அவர்களுடைய தீர்வுகளை எட்டுவது என்பதற்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவது என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுவது என்ற அடிப்படையில் தான் அவர்களது நகர்வுகள் இருந்தது. அவர்களுக்கு மைத்ரிபால சிறிசேனா பற்றி அவர்களுக்கு கவலை இருக்கவில்லை. இவரை காப்பாற்றினால் எல்லாமே காப்பாற்றப்படவிடும் என்ற ஒரு மிக மிக பிழையான ஒரு நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது இந்த இந்த விஷயங்களை கையாண்ட விதம் என்பது, அது யார் கையாண்டார்கள், அது திரு சம்பந்தன் கையாண்டாரா அல்லது அவர் தனது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய சுமந்திரனோட கையாண்டாரா என்பதெல்லாம் விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் பல தவறுகள் நடந்தது. நிச்சயமாக மிக அனுபவசாலிகளான இவர்கள் இந்த ஒரு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள் அரசாங்கத்தினுடைய நிலைமைகளை புரிந்திருக்க வேண்டும். 6 மாதம் 1 வருஷத்துக்குள் அரசியல் சாசன விஷயம் எங்கே போகிறது என்பது அவர்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். அது இவ்வளவு நீண்ட காலத்துக்கு நிலைபட விடவும் என்ற அவசியங்கள் இருந்திருக்காது. ஆகவே இவர்கள் பேசக்கூடாது என்பது எனது வாதமாக நிச்சயமாக இல்லை. ஆனால் இவர்கள் அதனை கையாண்டதில் மிக பாரிய தவறுகளை இழைத்திருக்கிறார்கள். இறுதி மட்டும் வெறுமனே வெறும் நம்பிக்கை ஒன்றே அவர்கள் இருந்திருக்கிறார்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் பல தடவை தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது இவர்கள் தாங்கள் ஏமாறுறது மாத்திரமல்ல தமிழ் மக்களையும் முழுமையாக ஏமாற்றியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த விடயத்திலே ஒரு கேள்வியை அது எனக்கு ஞாபகத்தை வைத்துக்கொண்டு நான் கேட்கிறேன். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருக்கின்ற பொழுது பொதுவாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர்களினுடைய கட்சிகள் என்பது ஒரு ஐக்கிய தேசிய கட்சி. அது இப்போ 1978 ஜிஆர் ஜீவத்னாவினுடைய காலத்திலிருந்து தமிழ் மக்களுடைய ஒடுக்குமுறையிலே தேசிய கட்சிகள் சமமான பாத்திரத்தை வகித்தனவாக இருந்தாலும் ஒரு ப்ரோ லைன் உண்டு தமிழ் கட்சிகளிடம் காணப்படுவதான ஒரு நிலைமை இருக்கிறது. அதே போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நீங்கள் இருந்த காலத்திலும் கூட ஒரு ரணிலை
ஒரு படித்தவராக இன்டலெக்சுவலாக அவர் தமிழ் மக்களுக்கு ஒப்பற்று ரீதியில் செய்பவராக கருதப்படுவதென்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கொண்டிருந்த போது அதிலே நீங்கள் மங்கம் வைத்த ஞாபகம் இருக்கிறது. எனவே அந்த நேரங்களிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பொழுது ரணில் பற்றிய உங்களுடைய விமர்சனங்கள் இவ்வாறு இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் கவனித்து சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவர் கொண்டு வந்த அந்த தீர்வு முயற்சிகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையாக ஈடுபட்டது அந்த தீர்வை கொண்டு வருவது. ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அந்த தீர்வு திட்டத்தில் பல்வேறுபட்ட குளறுபடிகள் செய்யப்பட்டன. அதில் இருந்த பல விஷயங்கள் மாற்றப்பட்டது, அது எலமந்தூலமாக மாற்றப்பட்டது என்ற பல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இருந்த பொழுதிலும் கூட சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் ஆரம்பத்தில் கொண்டு வந்த அந்த முயற்சிகளுக்கு எல்லோருமே ஆதரவளித்த ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் பிற்பாடு அந்த அன்றைய சூழ்நிலையில் சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் அந்த தீர்வு திட்டத்தை விடுதலை புலிகளுக்கு அனுப்பவில்லை என்பதும், பிற்பாடு அவர் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை நிராகரித்தது என்பதும் அப்பொழுது நடந்த விஷயங்கள். அதே காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அதனை வேறு காரணங்களுக்காக நிராகரித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு காரணங்களுக்காக அதனை நிராகரித்திருந்தது. ஆனால் உண்மையாகவே வந்து ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் அவர் இந்த நாட்டை நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கான சில வழிவகைகளை அவர் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன ஒரு பரவலான கருத்து நிச்சயமாக இருந்தது என்பது உண்மை. அது இந்த நாட்டை அவர் பொருளாதார ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய அறிவு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்து இருந்ததே தவிர, தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை அவர் தீர்க்க வல்லவர் என்ற அந்த கருத்து நிச்சயமாக இருக்கவில்லை. ஆனாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பாரிய பாத்திரத்தை வகிக்கக்கூடிய தமிழரசு கட்சி அவர்கள் எப்பொழுதும் வந்து ஒரு என்னென்னு சொல்லி சொல்வது ஒரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு அவர்களால் என்னத்தையும் செய்ய முடியும் என்று சொன்ன ஒரு நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதும், அப்படி விசுவாசமாக அவர்கள் ஓரளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்பதும் உண்மை. இதேவேளை நீங்கள் 13வது திருத்த சட்டத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்விலே இனியும் 13வது திருத்த சட்டமும் மாகாண சபையும் முக்கிய பங்கை வகிக்கலாம், அல்லது அந்த மாகாண சபை முறைமையை அதாவது இந்த மாகாண சபை வருகின்ற பொழுது அந்த மாகாண சபை முறைமையை ஏற்றவர்களுள் நீங்கள் மிக மிக முக்கியமானவர். அதாவது இபிஆர்எல்எஃப் இருந்த பொழுதுதான் அது நடைமுறைக்கு வந்தது, அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. வடகிழக்கு மாகாண சபை முதலமைச்சராக வரதராஜ பெருமாள் இருந்த பொழுது அந்த கட்சியினுடைய தலைமைத்துவத்திலே நீங்களும் இருந்தீர்கள். இன்றும் நீங்கள் அதனை இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஒரு ஒரு தீர்வாக மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒன்று. ரெண்டாவது, 13வது திருத்த சட்டத்திலே இருக்கின்ற இப்பொழுது தமிழ் மக்கள் கூட்டணியும் உங்களுடைய நீங்கள் இணைந்திருக்கின்ற தமிழ் மக்கள் கூட்டணியும் வழக்கு தாக்கல் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் அதாவது வழக்கு தாக்கல் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாகாணத்தில் இருக்கின்ற பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக்குவது, வைத்தியசாலைகளை கொண்டு வருகிறது. அப்ப இவற்றி எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஒரு கோதாக சில வேளை இதை ஒரு தீர்வாக இந்த அரசாங்கம் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். எனவே இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முதலாவதாக 13வது திருத்தத்தை நாங்கள் திருத்தத்தின் அடிப்படையில் வடகிழக்கு மாகாண சபையை அமைத்த பொழுதும் கூட நாங்கள் அதனை ஒரு தற்காலிக தீர்வென்றும் இதனை ஒரு தங்குமிடமாக வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்பதை மிக வெளிப்படையாக அந்த நேரத்தில் திரு பத்மநாபா அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனாலும் கூட அன்று வடகிழக்கு மாகாண சபை என்பது அன்றைய தேவை என்பதையும் நிலைநிறுத்தித்தான் நாங்கள் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிட்டு வடக்கு கிழக்கு மாகாண சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. அது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்துடன் செய்து கொண்ட ஒரு இரண்டு தரப்பு ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 13வது திருத்தம் என்பது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தில் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இந்திய அரசுக்கு சுட்டி காட்டிய பொழுது அந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு வருஷத்துக்குள் ஜேஆர் ஜியாவத்தனாவுடனோ வருகின்ற அமைச்சருடனோ அரசுடனோ பேசி அதனை மாற்ற முடியும் என்ற கருத்துக்களும் சொல்லப்பட்டது அன்றைய காலகட்டத்தில். ஆகவே அந்த 13வது திருத்தம் என்பது முழுமையானது அல்ல என்பது அன்ற தொடக்கம் இன்று வரை எல்லோராலும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயமாக இருப்பது வந்து இந்த மாகாண சபை முறை என்பதுதான்.
இப்பொழுது அரசியல் சாசனத்தில் உட்புகுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதில் பல விஷயங்கள் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தால் பல்வேறுபட்ட அடிப்படைகளில் அது பறிக்கப்படுகிறது என்பது இன்னும் ஒரு விடயம். இப்பொழுது இங்கு வந்து இப்பொழுதும் நாங்கள் சொல்லக்கூடிய சொன்னால் 13வது திருத்தம் என்பது போதுமானது அல்ல, சரியானதும் அது முழுமையானதும் அல்ல. ஆகவே ஒரு சமஷ்டியை நோக்கி அல்லது ஒரு கான்ஃபெடரேஷனை நோக்கி ஒரே நாட்டுக்குள் அந்த தீர்வுகளை எட்ட முடியுமாக இருந்தால் அதனை நோக்கி பிரயாணிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் யாருக்கும் இருப்பதாக மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது உள்ளவற்றை நாங்கள் காப்பாற்றப் போகிறோமா இல்லையா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இன்று வந்திருக்கின்றது. இது ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்ப உள்ளது இந்தியாவினுடைய தலையீட்டை கோருகின்றோம், இந்தியாவினுடைய நல்லெண்ணத்தை கோருகின்றோம், இந்தியா தமிழ் மக்களினுடைய இந்த உரிமைகளை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பதும் 13வது திருத்தம் என்பதும் நிச்சயமாக அதனை நாங்கள் கைவிடுவோமாக இருந்தால் இந்தியா தலையிடுவதற்கான அந்த அடிப்படைகள் எதுவும் இல்லாமல் போய்விடும் என்பது முதலாவது விஷயம். ஆகவே இந்தியாவுடைய தலையீட்டை கோருபவர்கள் இந்தியாவினுடைய என்னென்ன சொல்றது ஆதரவு நல்லெண்ணம் இவற்றை கோரக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் அந்த 13வது திருத்தத்தை தக்க வைத்துக் கொள்வதனூடாக தான் நாங்கள் வந்து அவர்களுடைய அந்த அந்த உதவிகளை ஒத்தாசைகளை கோர முடியும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இரண்டாவதாக அந்த 13வது திருத்தம் என்பது கடந்த யுஎன்எச்ஆர்சி கூட்டத்தில் வந்த ரெசொல்யூஷன் 46-1 என்ற ரெசொல்யூஷனில் 13வது திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு காலம் வரையில் அது இந்தியாவினுடைய ஒரு அழுத்தமாக இருந்த விஷயம் இன்றைக்கு அது சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக அது வந்து ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய ரெசல்யூஷனுக்குள்ளும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது என்ன முறைப்படி. ஆகவே நான் நம்புகின்றேன் இது அந்த அடிப்படையில் அவற்றை பாதுகாக்க வேண்டும், அவற்றை பாதுகாத்து கொண்டுதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்பது ஒரு விடயம். இன்று ஒரு ரீஜனல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அல்லது குளோபல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பல மாற்றங்களுக்குள் நாங்கள் உள்ளாகி வருகிறோம் என்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பது ஒரு புறம். அந்த விஷயங்களை கையாள்வதற்கு கூட அந்த விஷயங்களை சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கையாள்வதற்கு கூட நான் நம்புகின்றேன் இந்த மாகாண சபை முறைமை என்பது பாதுகாக்கப்பட்டு அந்த அதிகாரங்கள் வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் தமிழ் மக்களது கைகளில் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தேவை இருக்கிறது. அதன் மூலம்தான் ஒன்றில் நாங்கள் அதனை பலப்படுத்தலாம் இல்லை என்று சொன்ன அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தலாம் அல்லது அந்த அந்த தரப்புகள் இந்தியாவுடன் பேசுவதற்கு கொள்வதற்கு ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு கெப்பாசிட்டியில் அவர்கள் பேசுவதற்கு பல விஷயங்களை கையாள்வதற்கு அந்த விஷயங்கள் உகந்ததாக இருக்கும் என நம்புகின்றேன். இந்த அதிகாரங்களை பறிப்பது 13வது திருத்தத்தில் உள்ள அதிகாரங்களை பறிப்பது என்பது நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது. பிரேமதாசா அதிகாரத்துக்கு வந்தவுடன் உங்களுக்கு தெரியும் இந்த 13வது திருத்தம் வந்தவுடன் வடகிழக்கில் முழு இலங்கையிலும் நிர்வாகம் என்பது மாகாண சபைகளுக்கு உட்பட்டதாக இருந்தது, ஜிஏ ஏஜிஏ கிராம சபைகள் உட்பட. ஆனால் பிரேமதாசா என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் அவர் வந்தவுடன் அந்த ஜிஏ ஏஜிஏ விதானையார் உட்பட எல்லாரையும் அது மத்திய அரசுக்கு சொந்தமான நிர்வாகம், ஆகவே மாகாணம் ஒரு பரலல் நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது எங்களிடமிருந்து முதலாவதாக பறிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்திருந்த அக்ரேரியன் சர்வீஸ் என்பது அது பறிக்கப்பட்டது, அது பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட மூலம் கொண்டு வந்து பறிக்கப்பட்டது. இதே போல பல விஷயங்கள் வந்து 13வதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் இந்திய இலங்கை இந்த 13வது திருத்தத்தில் மூன்று விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று மாகாண சபைக்கான உரித்துக்கள், இரண்டாவது மத்திய சபைக்கு மத்திய அரசுக்கான உரித்துக்கள், இரண்டாவது இரண்டு பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் சம்பந்தமான. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் சம்பந்தமான விஷயங்கள் கூட அரசாங்கம் தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் செய்கின்ற ஒரு நிலவரம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது பாடசாலைகள் அதாவது ஏற்கனவே இந்த ஒப்பந்தம் வருகிற பொழுது 18 பாடசாலைகள் அது ஒரு ஒரு தேசிய பாடசாலைகள் என்ற பெயர் இல்லாவிட்டாலும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ள பாடசாலைகளாக அன்றிருந்தது. அது வடகிழக்கில் இந்த பாடசாலைகள் முதல் இல்லை, அது ரோயல் காலேஜ் போன்ற
பதினெட்டு பாடசாலைகளை அது மத்திய அரசு குறித்தானது என்றும் ஏனைய சகல பாடசாலைகளும் மாகாணத்து குறித்தானது என்ற நிலை இருந்தது. பிற்பாடு என்ன வந்தேன் சொல்லி சொன்னால் இந்த பாடசாலைகளை பிரேமதாச காலத்தில் இருந்து தேசிய பாடசாலைகள் என்ற ஒரு கொள்கையை உருவாக்கி பல பாடசாலைகளை அவர்கள் முழு நாட்டிலும் பல பாடசாலைகளை திரும்ப மத்திய அரசுக்கு எடுத்துக்கொள்கின்ற நிலவரம் இருந்தது. இந்த அதிகார பகிர்வு பற்றி புரியாத எமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அது வருமனே முன்னர் இருந்த அரசாங்கத்தில் விஜயகலாம் மகேஸ்வரன், இப்பொழுது உள்ள அரசாங்கத்தில் அங்கியன் ராமநாதன், ஆனால் முன்னர் இந்த இந்த அதிகார பகிர்வை பற்றி புரியாத தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பாடசாலைகளை தேசிய பாடசாலைகள் ஆக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு கடிதம் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் நாங்கள் யுத்தம் புரிந்தது அல்லது நாங்கள் போராடுவது வந்து எமக்கான அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள, எமக்கு கிடைத்த அற்ப சொற்ப அதிகாரங்களை நாங்களே மீண்டும் மத்திய அரசுக்கு கொடுப்பது என்பது, அதுக்கு நாங்கள் துணை போவது என்பது, அதற்கு அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றார்கள் அல்லது பழைய மாணவர்கள் என்ற பல பேர் இந்த அதிகார பரவு பகிர்வு என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அதனை ஏதோ ஒரு விதத்தில் அதனை கொடுக்கின்ற ஒரு போக்கும், மத்திய அரசாங்கம் இதனை பறித்தெடுக்கின்ற இன்னும் ஒரு போக்கையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் நடந்தது போல் இல்லாமல் இப்பொழுது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை சார்ந்த நாங்கள் திரு விக்னேஸ்வரன், இபிஆர் லெவல் அதில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தா போன்ற ஏனைய கட்சி தலைவர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து இதற்கான பரிகாரம் என்ன, இவற்றை எவ்வாறு கையாள்வது என்ற ஒரு நிலை வந்த பொழுது முன்னர் வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சராக இருந்த சர்வேஸ்வரன் அவர்கள் சில சட்டத்தரணிகளுடன் பேசியிருந்ததை வைத்துக் கொண்டு எங்களுக்கு கிடைத்த பல ஆக்கப்பூர்வமான பல அரசாங்கத்தினுடைய என்னென்னு சொல்லி சொல்வது செய்குளர்கள் என்னென்ன வடிவங்களில் இந்த விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொண்ட ஒரு விதம் நாங்கள் நீதிமன்றம் செல்வதை தவிர மாற்று வழி இல்லை. இங்கு ஒரு கேள்வி உண்டு, என்னவென்றால் நீதிமன்றம் இதுக்கு சாதகமாக பதிலளிக்குமா இல்லையா என்ற கேள்வி இருந்தது. சாதகமாக நீதிமன்றம் பதிலளிக்காவிட்டாலும் கூட என்ன நடைபெறப் போகின்றது, இதனை அரசாங்கம் எடுக்கத்தான் போகின்றது. ஆகவே சாதகமாக அவர்கள் பதிலளிக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் சட்டபூர்வமாக அரசாங்கம் 13th அமெண்ட்மெண்டை வயலேட் பண்ணுகிறது, கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பல்வேறுபட்ட வழிகளில் பறித்தெடுக்கின்றது. அது ஒரு ஒரு அரசியல் சாசனத்தினுடைய அரசியல் சாசனம் என்பது அவர்கள் எல்லோரும் சொல்வார்கள், அதுதான் அந்த ஒரு 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 நாட்டினுடைய ஒரு முதன்மையான சட்டம். அதில் இருக்கக்கூடியவற்றை ஒரு செய்குலர் கூடாகவோ ஒரு கபினட் பேப்பர் கூடாகவோ அரசாங்கம் பறிமுதல் செய்வதென்பது அந்த அரசியல் சாசனத்தை வயலேட் பண்ற ஒரு விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயங்களை நீதிமன்றம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். நேற்றைய தினம் அது பற்றி சட்டத்தன்மைகளுடன் கொழும்பில் அதை பற்றின பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே மிக விரைவில் இந்த விஷயங்கள் தொடர்பாக நீதிமன்றம் போவோம். இது நீதிமன்றத்தில் வரக்கூடிய விஷய தொடர்ந்து இப்போ வைத்தியசாலைகள் இப்போ எடுக்கப்படுகிறது, மாவட்ட வைத்தியசாலைகள் ஏற்கனவே ஜஃப்னா ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்று அவர்கள் வசம் இருக்கிறது. இப்பொழுது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற வைத்தியசாலைகளை அவர்கள் தங்கள் வசம் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே ஒரு என்னென்று சொல்வது, ஒரு ஆளுநரை நிர்வாகியாக வைத்து கொண்டு அதற்கு கீழ் தாங்கள் விரும்பிய அனைத்தையும் செய்கின்ற ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், முதலாவது இந்த ஆளுநர் ஆட்சி என்பது முதன்மையாக ஒழிக்கப்பட வேண்டும். ஆகவே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். மாகாண சபைக்கான இருக்கக்கூடிய அதிகாரங்கள் போதுமானதுமல்ல, இருக்கக்கூடிய அதிகாரங்களை வைத்துக் கொண்டு கணக்க சாதிக்க முடியும் என்பதும் அல்ல. பட் ஆனாலும் கூட நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நமக்கு கிடைத்தவற்றை கையாள வேண்டும் என்பது இப்பொழுது ஒரு பரவலான அபிப்பிராயமாக மாறியிருக்கின்றது. ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னும் வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அது ஒரு பொருட்டான விஷயம் அல்ல. முக்கியமாக நான் நம்புகின்றேன், இப்பொழுது ஏற்கனவே மாகாண சபையை எதிர்த்த பல பேர் இப்பொழுது மாகாண சபையை அந்த அதிகாரங்களை நாம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த மாகாண சபை முறைமை குறித்த பல்வேறு விடயங்களை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். இந்த மாகாண சபை முறைமையை நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு சில கட்சிகளினுடைய நிலைப்பாடு வேறு நிலைப்பாடாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக
அண்மைய ஊடக விடயங்களில் பார்த்தோமாக இருந்தால், ஊடக அறிக்கைகளை பார்த்தோமாக இருந்தால், தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்களுடைய உரிமைகள் பற்றி பேசுகிற கட்சிகள் இப்பொழுது இந்த மாகாண சபை முறைமைக்குள் ஏதோ இருப்பதான ஒரு மாயையை தமிழ் மக்களிடம் ஏற்படுத்த முனைகிறார்கள். இந்த ஒன்றுமே இல்லாத மாகாண சபைக்கு வழக்கு தாக்கல் செய்வதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே இது மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு என்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். நீங்கள் சிறிய அளவிலாக அதை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இவ்வாறு விமர்சனங்களாக வருகின்றன. அதாவது ஒன்றுமே இல்லாத மாகாண சபையை தூக்கி நிறுத்த முனைவதாகவும் அதற்கு ஒரு அதிகார அந்தஸ்தை கொடுக்க முனைவதான குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன. எனவே அது பற்றி என்ன கூறுகிறீர்கள்? திரு சம்பந்தன் அவர்கள் பல தடவை சொல்லியிருக்கின்றார், நாங்கள் இந்த 13வது திருத்தத்தை தும்புக்கட்டையாலும் தொடமாட்டோம் என்ற ஒரு வசனத்தை அவர் அடிக்கடி குறிப்பிடுவார். ஆகவே அவர் 13th அமெண்ட்மெண்டை அவர் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அவரே அவ்வாறான ஒரு கருத்தாடலை தான் வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி முன்வராவிட்டாலும் கூட இன்றைக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ என்பது 13வதை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாருடனும் ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா விதமான மாகாண சபை தேர்தல்களிலும் கூட அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அது மாத்திரமில்லை, தமக்குத்தான் அந்த முதலமைச்சர் பதவி வேண்டும் என்ற பிரச்சனைகளும் போய்கொண்டிருப்பதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது அது மாத்திரமல்ல, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்த தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஒரு சாரா இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயங்களை முழுமையாக உணர்ந்தவர்கள் கூட வந்து இந்த மாகாண சபை என்பது தேவை. அதான் நான் மீண்டும் மீண்டும் கூறுவதாக இருந்தால், இந்த மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் போதுமானது அல்லது இது சரியானது என்பதற்கு அப்பால் எங்களுக்கு சட்டபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயமாக இது இருக்கிறது என்பதும், இது எமது கையில் இருந்திருந்தால், ஒரு உதாரணத்திற்கு இருந்திருந்தால், காணிகளை இவர்கள் தாங்கள் விரும்பியவாறு பிடிக்க முடியாது. அதற்கு முதலமைச்சருடைய ஒப்புதல்கள் போன்றவை தேவையாக இருந்தது, அது இன்னும் இருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரங்கள் கையில் இருக்கிற பொழுது பல விஷயங்களை எங்களால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும், கட்டுப்படுத்தி இருக்க முடியும் என்று சொன்ன சில விஷயங்கள் இருக்கிறது என்பது ஒரு நியாயமான உண்மையும் கூட. ஆகவே அந்த வகையில் நாங்கள் உதாரணத்துக்கு வந்து காணிகள் பறிமுதல் செய்யப்படுகிறது என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் ஓடிப்போய் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம், அதனை தடுக்க முயற்சி பண்ணுகின்றோம், இப்படியான விஷயங்கள் நடக்கின்றது. ஆனால் எங்களுக்கு சட்டபூர்வமான சில அந்தஸ்துகள் இருக்கிற பொழுது அதனை தடுப்பதற்கு, அதை நாங்கள் அந்த அந்தஸ்தை நாங்கள் எமது கைவசம் வைத்துக் கொள்ளாமல் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வதனால் நாங்கள் இதனையும் சாதிக்கப் போவது கிடையாது என்பதான் உள்ள விஷயம். இந்த இந்த என்னென்று சொல்லி சொல்றது, நீதிமன்றம் போவது அல்லது 13வது இதை விஷயத்தை பற்றி பேசுவது தவறென்று சொல்லக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு எமக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அல்ல அரசாங்கம் என்னத்தையும் கொண்டு போகட்டக்கும், எல்லாவற்றையும் எடுக்கட்டக்கும், ஆகவே நாங்கள் வந்து ரெண்டு தேசம் ஒரு நாடு என்ற கொள்கையில் மாத்திரம் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம், அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் பூகோள அரசியல் நிலவரங்களின் அடிப்படையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு தமிழீழம் மலரும் என்று நாங்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருப்பது சரியானதா இல்லை என்று சொல்லி சொன்னால், உள்ளதை காப்பாற்றி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு உலக ஆதரவை பெற்றுக்கொண்டு முன்னேறுவது சரியானதா என்பது இருக்கக்கூடிய கேள்வி என்று ஒரு பலமிக்கு ஒரு புலம்பெயர் மக்கள் இருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளினுடைய ஆதரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அண்டை நாடான இந்தியாவுடைய உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதில் எந்த வழிமுறை மூலம் போனால் அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு குறைந்தபட்ச சிந்தனை எங்களுக்கு அவசியம் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே அந்த வகையில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது என்னை பொறுத்தவரையில், நீதிமன்றம் போவதென்பது நீதிமன்றத்தினால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அடிப்படையில் அல்ல, குறைந்தபட்சம் இலங்கை அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை இந்த 13வது திருத்தத்தை பற்றி பேசக்கூடிய இந்தியா போன்ற நாடுகள் அவர்களும் உணர்ந்து கொள்வதற்கு இது நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக அமையும். அவர்கள் இதற்கு எதிரான ஒரு தீர்ப்பு வருமாக இருந்தால் 13வது திருத்தம் எங்கே இருக்கிறது என்பதை இந்தியா மாத்திரம் அல்லாமல் நமது பிரச்சனையில் அக்கறை இருக்கக்கூடிய பிரித்தானியா அல்லது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் கூட இது எவ்வளவு தூரம் இந்த 13வது திருத்தம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு நீங்கள் பிரித்தானியாவில் அது ஒற்றையாட்சியாக இருந்த பொழுதும்
அவர்கள் ஸ்காட்லாந்துக்கோ வேல்ஸுக்கோ இருக்கக்கூடிய அதிகாரங்களை பெற்றுக்கொள்கின்ற நிலைமை என்பதல்ல. கனடா ஒரு ஃபெடரல் ஒரு யூனிட்டா இருக்கிற பொழுது அவர்கள் எவ்வளவு மேக்சிமம் அதிகாரத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் இருக்கின்றது. இந்தியா ஒரு ஹோசி ஃபெடரல் சிஸ்டமாக இருந்தும் கூட வந்து அது மாநிலங்களுக்கான அதிகாரங்களை கண்மூடித்தனமாக பறிப்பது என்ற விஷயம் அல்ல. ஆனால் இலங்கையில் அது மறுதலையாக கொடுக்கப்பட்ட அனைத்தும் பறிக்கப்படுகின்ற ஒரு போக்கம் இருக்கின்றது. ஆகவே இந்த நீதிமன்ற முயற்சி என்பது ஒன்றில் எங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கலாம், இல்லை என்றால் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு மோசமான தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான உரிமைகளை கொடுக்க விருப்பம் இல்லாத அந்த தன்மையை நிச்சயமாக அது வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்ட காட்ட அது உதவி செய்யும் தான் எங்களுடைய நம்பிக்கை. ஆகவே இதை பற்றி விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் இதிலும் பட மாற்று வழிகள் இருந்தால் அல்லது எந்த விதமாக போனால் இதனை செய்யலாம் என்பதை சொல்ல வேண்டும். ரெண்டு தேசம் ஒரு நாடு என்று பேசக்கூடிய யாரும் அல்லது வேறு விதமாக பேசக்கூடிய யாரும் தங்களது வேலை திட்டம் என்ன, நாங்கள் என்ன 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 இலக்கை நோக்கி போகிறோம், எப்படி போகிறோம், எங்களது திட்டங்கள் என்ன, எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்று தமிழ் மக்களுக்கு அவர்கள் தெளிவுபட சொல்ல வேண்டும். வெறுமனே பூகோள அரசியலை பற்றி பேசுவது அல்ல அது. பூகோள அரசியல் இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ பூகோள அரசியல் நகர்ந்து கொண்டுதான் இருக்கு. அது அதற்கு நாங்கள் யாரும் போய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு குவாட் என்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு சீனாவை எப்படி கையாள்வது என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஆகவே அது தன்னுடைய விஷயங்களை அந்த பூகோள அரசியல் தாங்கள் பார்த்து கொண்டு போவார்கள். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதற்கு அந்த பூகோள அரசியல் ஒரு 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 எங்களுக்கு ஒரு சாதகமாக வருவதாக இருந்தால் அதனை கையாள்வதற்கான உபாயங்களை நாங்கள் வகுக்கிறோமா இல்லையா, அதனை எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறோம் என்ற விஷயங்களை பொறுத்தவரையில் இந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களுக்கு அது தொடர்பான ஆழ்ந்த அறிவோ அல்லது அதனை வெளிப்படுத்தக்கூடிய திறனோ அவர்களுக்கு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நான் ஏற்கனவே கொண்டு வந்த கேள்விகளை விட நீங்கள் சொல்வதிலிருந்து பல கேள்விகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதாவது ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இந்த மாகாண சபை முறைமையை பற்றியும் இதனை அதாவது இந்த அதிகாரங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இப்பொழுது இருக்கின்ற அரசியல். இதைத்தான் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் தன்னுடைய சபையிலே தெரிவித்திருந்தார். மாகாண சபை ஒன்றும் இல்லையென்று சொல்லிவிட்டு தூக்கி எறிந்துவிட முடியாது, இப்ப இருக்கிற அரசியல் கட்டமைப்பு அது மட்டும்தான் என்று சொல்லி. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இதே விடயத்தை மற்றவர்கள் மற்ற விதமாக சொல்லுகிறார்கள். அதாவது உங்களோடு ஏற்கனவே இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அவர்கள், ஸ்ரீ சுகு போன்றவர்கள், ஸ்ரீதரன் போன்றவர்கள், இதைத்தானே நாங்கள் முன்பு சொன்னார்கள். ஆனால் விடுதலை புலிகளினுடைய அனுசரணையோடு இருந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இவை எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு இன்னொரு பக்கம் போகப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது தாங்கள் சொன்ன இடத்தில் வந்து நிற்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அது பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? இல்ல, அவர்களுடைய கதை அதாவது ஒரு கட்டத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது என்பதில் இந்தியா மாறி மாறி வந்த இந்திய அரசாங்கங்கள் எவ்வளவு கரிசனையுடன் செயற்பட்டன என்பது விமர்சனத்து குறித்தான ஒரு விடயம். அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான உங்களுக்கு தெரியும், இந்திய அமைதி காக்கும் படை இங்கு வந்தது, விடுதலை புலிகளை முதன்மைப்படுத்தி பல விஷயங்கள் நடந்தன, விடுதலை புலிகள் அதிலிருந்து பின்வாங்கினார்கள், இந்திய அமைதி காக்கும் படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டது, யுத்தம் அந்த அது முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை என்ற சில விஷயங்கள் நடந்தது, பிற்பாடு பிரேமதாச அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது, ஒரு தமிழிடம்தான் முடிந்த முடிவு என்ற ஒரு நிலையில் அந்த 2009 வரை அந்த யுத்தம் நீடித்தது என்பது ஒரு விஷயம். ஆகவே இந்த யுத்தம் நடந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை அதாவது வந்து இந்த 13வது திருத்தத்தை நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் நிச்சயமாக இருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு ஒரு விடுதலை புலிகள் ஒரு பலமிக்க சக்தியாக என்னன்னு சொல்ல போனால் அவர்கள் ஒரு முப்படைகளை கொண்ட ஒரு சக்தியாக அவர்கள் பரிணமித்திருந்தார்கள் என்பதும் ஒரு ஒரு கட்டத்தில் என்னென்று சொல்வது முழு வடக்கு மாகாணமும் செம்மணி வரையில் விடுதலை புலிகள் வந்து இராணுவத்தை இராணுவம் ஒரு குறுகின வட்டத்துக்குள் அடக்கப்பட்டு அந்த இராணுவம் அவ்வளவும் காப்பாற்றப்படுமா, அதாவது எலிஃபன்ட் பாஸ் ஆணையரவு இதற்கு பிற்பாடு காப்பாற்றப்படுமா, அவர்களை காப்பாற்றுவதற்காக ராஜா என்ன
கதிர்காமர் திரு சந்திரிகா போன்றவர்கள் இந்தியாவுடைய உதவியை நாடினார். யாழ்ப்பாணத்துக்குள் அடக்கப்பட்டிருந்த இராணுவத்தை காப்பாற்றி தென்னிலங்கைக்கு கொண்டு போவதற்காக அவர்கள் இந்தியாவுடைய உதவியை நாடினார். அது சாத்தியமா என்று சொல்லிட்டு இந்திய அதிகாரிகள் எங்களுடனும் கூட பேசினார்கள். ஆகவே அன்று இருந்த நிலைமை என்பது ஒரு வித்தியாசமான நிலைமையாக இருந்தது என்பது ஒரு உண்மையான விடயம். அதற்கு இந்த பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பது உண்மை. என்னென்னு சொல்லி சொல்வது, ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்தன, உலக நாடுகள் அனைத்தும் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டார்கள் போன்ற பல விஷயங்கள் இருந்தன. இவற்றையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்ற பல கேள்விகள் இருக்கலாம். அதுகள் எல்லாமே வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய அல்லது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் அன்று ஒரு மிக நீண்ட காலம் என்னென்னு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தனித்தமிழீழத்துக்கான ஒரு போராட்டம் என்பது 2009 வரையில் நடைபெற்றது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆகவே அந்த நிலையில் நிச்சயமாக அந்த போராட்டத்தை வந்து பச்சைப்படுத்தவோ அல்லது அந்த போராட்டத்தை காட்டி கொடுக்கவோ தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அன்று செயற்பட்டவர்கள், அதில் நாங்களும் ஒரு அங்கமாக இருந்தோம். அன்று நாங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக நிலைமைகள் மாற்றமடையும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் நிலைமைகள் வேறு விதமாக போய்விட்டன என்பது உண்மை. ஆகவே நாங்கள் அன்று சொன்னோம் என்று இன்று பேசுவதில் எந்த அர்த்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அன்று நிச்சயமாக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் வேறு விதமாக சிந்தித்திருந்தால் சில சமயங்களில் நிலைமைகள் மாறியிருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லி மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அன்றிருந்த நிலைமை இன்றில் அன்று விடுதலை புலிகளுக்கு மிக பலமான ஒரு ஒரு லீவரேஜ், ஒரு பிடிமானம் இருந்தது அரசாங்கத்தின் மீது. ஒரு பலமிக்க ஆயுத சக்தியாக அவர்கள் இருந்தார்கள், இன்னத்தையும் பேரம் பேசக்கூடிய ஆற்றல் இருந்தது. ஆகவே நிச்சயமாக பல விஷயங்களை அவர்கள் பேசியிருக்க முடியும். ஆனாலும் கூட அவர்கள் தமிழ்நாட்டில் நம்பிக்கை வைத்து முடிவுகள் வேறு விதமாக போயின என்பது ஒரு ஜீரணிக்க முடியாத உண்மை என்பது உள்ள விடயம். ஆனால் இன்று அதனை பற்றி பேசிக் கொண்டிருக்க போகிறோமா இல்லை என்றால் இன்று சரியான தடத்தில் கால் பதிக்கப் போகிறோமா என்றுதான் அர்த்தம். இன்று இப்படி அதாவது வந்து நீங்கள் கூறியது போன்ற கேள்விகளை கேட்டவர்களுக்கு என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசாங்கத்துடன் இணைந்து, அதாவது வந்து டாக்டர் சிவானந்தா அரசில் ஒரு அமைச்சராக இருக்கின்றார், அல்லது வரதராஜ பெருமாள் அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாயாவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரத்தில் இறங்கியிருந்தார். ஆகவே இவ்வாறானவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து தமிழ் மக்களினுடைய விஷயங்களை காப்பாற்றுவார்களா என்பதற்கான பதிலை அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அவர்கள் பேசுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் ஆதரித்த அரசாங்கம் என்பது தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அவ்வாறானவர்கள் விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு விடயம் மாத்திரம் அவர்களது நிகழ்ச்சி நிரலில் இருந்ததா? இன்று அவர்கள் இன்று பார்க்கின்ற பொழுது விடுதலை புலிகள் இல்லை, புதிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது, இதில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான வழிமுறை கோத்தபாய ராஜபக்சவை ஆதரிப்பதா? அவர் மிக தெளிவான ஒரு முடிவுடன் மக்கள் அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள், சிங்கள பௌத்தத்தை காப்பாற்றுவது, அதற்காகத்தான் மக்கள் அவர்களை அவரை அனுப்பியிருக்கிறார்கள். அதனை அவர் பல தடவை மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு ஒரு வருஷம் முடிவில் வானொலியில் தொலைக்காட்சியில் உரையாற்ற பொழுது சொன்னார், நான் வந்தது கிழக்கு மாகாணத்தில் பௌத்தத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு படையணியை, ஒரு சேலணியை உருவாக்கி இருக்கிறேன். அதை அவர் சாதித்த விடயங்களில் ஒன்றாக அவர் சொல்லுகின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் தாங்கள் இதனை எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பதை தயவு செய்து சொல்ல வேண்டும். இதே வரையில் இன்னொரு கேள்வி, இது பலராலும் கேட்கப்படாத அல்லது மறக்கப்பட்ட விடயமாக இருந்தாலும் இது பற்றியும் ஒரு தெளிவு வேணும் என்றால், நீங்கள் மாகாண சபையில் இருந்தவர், அந்த மாகாண சபையை உருவாக்குகின்ற பொழுதும் அதனோடு நீண்ட தொடர்பு உடையவர் என்ற வகையிலும் முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த பிரேமதாசாவினுடைய ஆட்சி காலம் பற்றி நீங்கள் குறிப்பிட்டு அவர் பல விடயங்களை மாற்றி அமைத்திருந்தார் என்ற விடயத்தை குறிப்பிட்டீர்கள். பொதுவாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாகின்ற பொழுதே பிரேமதாசா போன்ற கடும் போக்காளர்கள் அதனை முழுமையாக எதிர்த்து அந்த ஜிஆர் ஜெயவர்தனாவினுடைய ஆட்சி காலத்திலே அவர் பெரிய கலகத்தையே ஏற்படுத்தியவர் கொழும்பிலும் தெற்கிலும். அந்த வகையிலே இந்த மாகாண சபையை கலைப்பதாக இருந்தால், மாகாண சபைகளை கலைப்பதாக இருந்தால் முதலமைச்சரனுடைய விருப்போடுதான் அதனை செய்ய முடியும் என்ற ஒரு விடயம் ஒன்று அதிலே சேர்க்கப்பட்டிருந்தது. அதனை இல்லாமல் செய்வதற்கான விடயத்தை தமிழீழ விடுதலை புலிகள் பிரேமதாசாவோடு
நெருக்கமாக இருந்த காலத்தில்தான் அவர்களுடைய அதாவது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மீதும் அவர்கள் கொண்டிருந்த மாகாண சபையின் மீதும் கொண்ட வெறுப்பு காரணமாக அதனை விடுதலை புலிகளினுடைய அழுத்தமும் ஒரு காரணம் அவர் அதனை செய்வதற்கு. அதாவது முதலமைச்சருடைய ஆலோசனை இல்லாமல் மாகாண சபையை கலைக்கலாம் என்பதனை கொண்டு வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது காரணம் விடுதலை புலிகளும் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது விடுதலை புலிகள் அதற்கான அழுத்தங்களை கொடுத்தார்களோ கொடுக்கவில்லையோ என்பதற்கு அப்பால் அப்பொழுது ஒரு பெரிய பாரிய குற்றச்சாட்டு ஒன்று இபிஆர்எஃப் மேல் வைக்கப்பட்டது. அதாவது வந்து ஒரு தனிநாட்டை டிக்ளே பண்ணிவிட்டு போயிருக்கிறார்கள், ஆகவே அப்படியானவர்களை வந்து விட்டு வைக்க முடியாது. அந்த நேரத்தில் நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன் என்ற அடிப்படையில் அப்பொழுது அவர்கள் சொன்ன அவர்கள் குறிப்பிட்ட எல்லோரால் எல்லா தரப்பாலும் அவர்கள் மாத்திரமல்ல தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய பல பேரும் கூட ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னியானது தமிழ் ஈழத்தை அவர்கள் ஒரு டிக்ளே பண்ணிவிட்டுத்தான் போயிருக்கிறார்கள், ஆகவே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே இந்த மாகாண சபை கலைக்கப்பட வேண்டும் என்ற விதமான அந்த பிரச்சாரங்கள் முன்னு கிடைக்கப்பட்டன. அந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் கூறியது போன்று தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. அது இப்பொழுது வெளிப்படையான உண்மை என்னவென்றால் இந்திய அமைதி காக்கும்படியே வெளியேற்ற வேண்டும் என்பதில் பிரேமதாஸ் அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு உதவிகரமாக இருந்தது. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள், அது இப்பொழுது எல்லோராலும் முன்வைக்கப்படுகின்ற விஷயங்கள். ஆகவே விடுதலை புலிகள் தமிழ் என்ன இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக போரிட்டார்கள் என்றால் அதெல்லாம் ரகசியமான விஷயம் அல்ல. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்தது என்பது உண்மையான விடயம். ஆகவே அந்த நிலையில் தான் இந்த முதலமைச்சருடைய ஒப்புதல்கள் இல்லாமல் மாகாண சபையை கலைக்கலாம் என்ற ஒரு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி வெளியேறியதன் பின்பு அந்த கட்சி தேர்தல்களிலே பிரகாசிக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகியதன் காரணமாகவா அல்லது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அரசியல் செயற்பாடுகளில் ஏற்பட்ட பின்னடைவா, அதனை கொள்கை ரீதியாக எவ்வாறு நீங்கள் பகுத்து பார்க்க போறீர்கள்? ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகியவர்கள் முக்கியமானவர் நீங்கள் ஒன்று, இரண்டாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அவர்கள் கடந்த தேர்தலிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்து விட்டார்கள். நீங்கள் தமிழ் மக்கள் அதாவது சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான கூட்டணியோடு இணைந்து கொண்டு போட்டியிட்டு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு பலமான தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பலமான ஒரு அமைப்பாக இருந்தது இபிஆர்எல்எஃப், பலமான குரலாக நீங்கள் இருந்தீர்கள், ஒரு காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக இருந்தவர், விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இன்று வரை உங்களுக்கான ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறது. அது பலருடைய விமர்சனங்களுக்கு அப்பாலும் அல்லது உங்களை எதிர்க்கிறவர்கள் ஆதரிக்கிறவர்களுக்கு அப்பாலும் உங்களுக்கு என்ற ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே இந்த நிலைமையை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஒன்று, ஏறத்தாழ ஒரு 15 வருஷ காலமாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பயணித்திருக்கின்றோம். 2002 தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதில் ஆரம்ப கர்த்தாக்களாக இருந்தவர்கள் இபிஆர்ல ஏலோ, தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை, தமிழ் காங்கிரஸ். இந்த நான்கு இணைந்துதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற உடையம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு தமிழில் விடுதலை புலிகள் அவர்கள் வந்ததற்கு பிற்பாடு அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் 22 பாராளுமன்றம் முதல் 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற நிலை மாறி 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் வந்தார். ஆகவே அந்த அது உருவாகிய காலத்தில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஒரு கட்டமைப்பு வேண்டும் என்பதற்கு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தனித்து குரல் கொடுத்து கொண்டு வந்தது. அதற்கான அதாவது வந்து இது எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு இன்று வரை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், ஏறத்தாழ 20 வருஷம் கடந்து விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று வரை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் என்பவர் அதாவது பாராளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்ட திரு சம்பந்தன் அவர்கள்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இதனை தவிர நான் இருந்த காலகட்டத்தில் என்னை ஒரு பேச்சாளனாக தெரிவு செய்தார். ஆகவே தலைவர் பேச்சாளர் என்ற ரெண்டு பதவிகளை தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வேறு எந்த விதமான ஒரு வடிவங்களும் இருக்கவில்லை. மிகப்பெரிய போராட்டத்தின் பின்னர் நாங்கள் ஒரு
இணைப்பு குழு ஏதோ ஒரு ஒரு பேரில் ஒரு குழுவாக நாங்கள் செயற்பட முயற்சித்தோம் என்பது. ஆனால் அதற்கு ஒரு செயலாளரோ அதற்கு ஒரு 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 செயற்குழுவோ அப்படியான எந்த விதமான வடிவங்களும் ஒரு இருக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாகவும் இருக்கவில்லை. தேர்தல் காலங்களில் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு தமிழரசு கட்சியை வளர்த்து விடுகிற ஒரு அமைப்பாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களால் பார்க்கப்பட்டதே தவிர, அவர்கள் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பை எல்லோரும் இணைந்த ஒரு பொது தமிழர் விடுதலை கூட்டணி எவ்வாறு தமிழரசு கட்சி அல்லது காங்கிரசினுடைய கூட்டாக மலர்ந்ததோ அதே போன்ற ஒரு விடயமாக கொண்டு வருவதற்கு அதனை தமிழரசு கட்சி விரும்பவில்லை. அப்பொழுது எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில், இறுதியாக அவர்கள் எங்களுக்கு சொல்லிய பதில், தமிழர் விடுதலை கூட்டணியை ஆனந்த சங்கி அவர்கள் கொண்டு சென்ற மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பை வேறு யாரும் கொண்டு சென்றால் நாங்கள் எங்கே போவது என்ற ஒரு கேள்வியைத்தான் திரு சேனாதி ராஜா அவர்கள் அப்போது கேட்டிருந்தார். ஆகவே ஒன்று ஒரு ஸ்ட்ரக்சர் என்பது இல்லை. என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அது ஒரு மாகாண சபையிலோ அல்லது ஒரு பாராளுமன்றத்திலோ பங்காளி கட்சிகளில் இருந்து வந்தவர்கள் அவர்களை இழுத்தெடுத்து தமிழரசு கட்சியில் சேர்க்கின்ற ஒரு நாகரிகமற்ற செயல்முறையும் நடந்து கொண்டிருந்தது. நிச்சயமாக இபிஆர் லெவலில் இருந்து வந்த பல பேர் அப்படி தமிழரசு கட்சியில் இழுத்தெடுக்கப்பட்டார்கள் என்பதும், அப்போ அதுக்கான ஒரு 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 கோட் ஆஃப் கண்டக்ட், பங்காளி கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிமுறைகள் கூட அங்கு இருக்கவில்லை என்பது ஒரு விடயம். இரண்டாவதான விடயம் என்னவென்றால், நிச்சயமாக வந்து இந்த அரசு புதிய போன அரசாங்கத்தில் புதிய அரசியல் சாசனம் பற்றி அவர்கள் பேசுகின்ற பொழுது, இறுதியான 2017 ஒரு கூட்டம் நடைபெற்றது கொழும்பில், சம்பந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாங்கள் சில கேள்விகளை முன்வைத்தோம். அதாவது வடகிழக்கு இணைப்பை பற்றி இந்த புதிய அரசியல் சாசனத்தில் ஏதாவது உள்ளடக்கப்படுமா? அப்பொழுது திரு சம்பந்தன் அவர்கள் சொன்ன பதில், தயவு செய்து நீங்கள் அதனை பற்றி பேச வேண்டாம், முஸ்லிம் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு பதிலை சொன்னார். முஸ்லிம் கட்சிகளுடன் இதனை பற்றி பேசுகிறீர்களா என்று கேட்டதற்கு, இல்லை, ஆனால் முஸ்லிம் தரப்பு அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இரண்டாவதாக நாங்கள் கேட்டது வந்து இந்த பௌத்தம் மாத்திரம் முதலிடம் என்ற அந்த விஷயத்தை பொறுத்தவரையில், குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கில், வடக்கு கிழக்கில் பௌத்தம் என்பது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சமயமாக இருக்கிறது. அவை வடகிழக்கு ஒரு மதசார்பற்ற பிரதேசமாக இருக்கட்டும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கேட்கக்கூடாதா என்று பேசிய பொழுது, அதை பற்றி பேசவே வேண்டாம், பேசினால் எல்லாமே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு கருத்து அவரால் சொல்லப்பட்டது. மூன்றாவதாக, அது சமஸ்தியா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் இந்த சொல்லாடல்களை விட்டுவிட்டு உள்ளடக்கம் சமஸ்தியாக இருக்கும் என்ற ஒரு விடயம். ஆகவே இந்த முக்கியமான வடகிழக்கு இணைப்பு என்பதை பற்றி பேச தயாராக இருக்கவில்லை, அல்லது சிங்கள பௌத்தத்தை வடகிழக்கில் இருந்து ஒரு குறைந்தபட்சம் அதனை மினிமைஸ் பண்றதுக்கான முயற்சிகளில் அவர் இறங்க தயாராக இருக்கவில்லை. சமஸ்தி என்பது வந்து உள்ளடக்கம் அவ்வாறு இருக்கும். அப்ப தமிழ் மக்களுடைய அந்த அடிப்படை விஷயங்கள் அனைத்தையும் கைவிட்ட சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்பது எவ்வாறு என்ற கேள்வி எங்கள் மத்தியில் இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணிக்கு எழுந்தது. ஆகவே அது அந்த அடிப்படையில் தொடர்ந்து பயணிப்பது என்பது நிச்சயமாக ஏற்புடையதாக இருக்க மாட்டாது என்ற முடிவில்தான் நாங்கள் 2017 இறுதி பகுதியில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விலக வேண்டி வந்தது. இப்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், நாங்கள் ஒரு விலகி வந்தது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குகின்றோம். திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையில் இருக்கின்றார். அவை நாங்கள் ஒரு கணிசமான வாக்குகளை முதன்முறையாக ஒரு ஒரு குறிக்கப்பட்ட மாதங்களுக்குள் நாங்கள் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றோம். நீங்கள் கூறிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்பதும் கடந்த 10 மேலாக அவர்கள் சிரமப்பட்டுத்தான் இப்பொழுது 2 ஆசனங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதனை எதிர்காலத்தில் காப்பாற்றுவார்களா காப்பாற்ற மாட்டார்களா, மக்கள் விரும்பியவாதவர்கள் நடப்பார்களா என்ற கேள்விகள், அது வேறு பிரச்சனை. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்குள் நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமைகளை அடைந்திருக்கிறோம் என்பது உண்மை. எங்களது கூட்டணியினுடைய வேலை திட்டங்கள் சரியாக இருக்குமாக இருந்தால் எதிர்காலத்தில் நிச்சயமாக அது என்னும் அந்த ஆசனங்கள் என்பது கூடலாம். நீங்கள் அது நாங்கள் இன்னும் சரியான முறையில் செயற்படுகிறோம் என்று கேட்டால் நிச்சயமாக நான் அதற்கு ஆமன்று பதில் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னால், நாட்டில் பல பிரச்சனைகள், கொரோனா பிரச்சனைகள் என்பது, நடமாட முடியாத பிரச்சனைகள் என்பது, கூட்டங்கள் கூட முடியாத பிரச்சனைகள் என்பது, ஆகவே எல்லோரது கைகளும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த விஷயங்களை கொள்கை ரீதியாக அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாவற்றையும் கைவிட்டு போன சூழ்நிலையில்தான் இதனுடன் தொடர்ந்து பிரயாணிப்பது ஒரு சரியாக இருக்காது என்ற நிலையில்தான் நாங்கள் வெளியேற வேண்டி ஏற்பட்டது.
இறுதியாக ஒரு கேள்வி. இப்பொழுது இந்த அபிவிருத்தி அரசியல், தமிழ்த் தேசிய அரசியல் என்ற சொல்லாடல்கள் பலம் பெற்று வருகின்றன. இப்பொழுது தமிழ்த் தேசிய அரசியலோடு முந்தி தனிய தமிழ்த் தேசியம் உரிமை என்றதையிலேயே முழுமையாக இருந்தவர்கள் இப்பொழுது அபிவிருத்தியையும் பரலலாக கொண்டு போக வேண்டும், சமமாக கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். உங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் சி விக்னேஸ்வரன் அவர்களும் சொன்னார்கள், தீர்வு வரும்பறையும் மக்களை பட்டினி இருக்க சொல்லி சொல்ல முடியாதானே, எனவே நாங்கள் அபிவிருத்தி பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மறுபக்கம் தனியே அபிவிருத்தி அரசியல் அரசாங்கத்தோடு சேர்ந்து பெறக்கூடியவற்றி எல்லாவற்றையும் பெற்று சலுகைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுக்கு உதவியை செய்ய வேண்டும், மற்றபடி ஒரு ஒருமித்த இலங்கைக்குள் நாங்கள் மக்களுடைய உரிமைகளோடு வாழலாம் என்ற ஒரு தரப்பினருடைய விவாதத்தில் அவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அபிவிருத்தி அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்ற சொல்லாடல்கள் குறித்து அதனுடைய தற்போதைய நிலைமை குறித்து நீங்க என்ன கருது? இல்லை, இந்த அபிவிருத்தி அரசியல் அல்லது அரசாங்கத்துடன் இணைந்து அபிவிருத்தி செய்வது என்பது முதலாவதாக இலங்கையை பொறுத்தவரையில் அது ஒரு இலங்கை பேசுகின்ற ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை இனத்தினுடைய ஜனநாயகம். அதாவது வந்து பெரும்பான்மை சொன்னால் ஏனைய இனங்கள் எல்லாம் சிறுபான்மை என்ற அடையில் அவர்கள் நாங்கள் அவர்கள் சொல்றதை கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலவை என்ற ஒரு சிந்தனையில் தான் சிங்கள பெருந்தேசியவாதம் என்பது இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, இந்த போராட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், எமது மண் காப்பாற்றப்பட வேண்டும், எமது மொழி காப்பாற்றப்பட வேண்டும், எமது அடையாளம் காப்பாற்றப்பட வேண்டும், எமது இருப்பு பார்க்க காப்பாற்றப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த தமிழீழ கோரிக்கை என்பதை முன்வைக்கப்படுகிறது. இங்க ஆனால் இந்த அரசாங்கம் இல்லை, நான் நம்ம ஆரம்பத்தில் கூறியது போன்று போன அரசாங்கம் சரி, இந்த அரசாங்கம், எல்லா அரசாங்கங்களுமே அந்த கோரிக்கைகளை பொறுத்தவரையில் அவர்கள் மிக வெளிப்படையாக இப்பொழுது அது எதனையுமே கொடுக்க முடியாது, கொடுத்தவற்றையும் பறித்தெடுப்பது என்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய அபிவிருத்தியை ஏற்றுக்கொள்கின்ற அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள், அமைச்சர்களாக இருந்து தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்போ ஒரு வருஷம் முடிந்து விட்டது. இந்த ஒரு வருஷ காலத்திற்குள் அரசாங்கத்துடன் இணைந்திருக்கக்கூடிய டாக்டர் சேவானந்தமாக இருக்கலாம், அல்லது அங்கேயன் ராமநாதனாக இருக்கலாம், அல்லது வேறு சில கிழக்கு மாநிலத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம். நான் என்னுடைய கேள்வி எல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு ஏலவே உரித்தான விஷயங்கள் அரசாங்கம் எடுக்கிற பொழுது இவர்களால் தடை செய்ய முடிந்ததா என்பது ஒரு விஷயம். இரண்டாவது, தமிழ் மக்களுக்கு சொந்தமான புராதான நிலங்களை பறிமுதல் செய்கின்ற பொழுது அமைச்சரவையிலோ அல்லது தேவையான இடங்களிலோ பேசி இவர்களால் அதனை தடுத்து நிறுத்த முடிந்ததா என்றால் அதுவும் இல்லை. மூன்றாவதாக, நீங்கள் பேசுகின்ற இந்த அபிவிருத்தி என்பது என்ன விதமான அபிவிருத்தியை பற்றி பேசுகிறீர்கள்? வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலை வாய்ப்புகள் வேண்டும், இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டுமாக இருந்தால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அது தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், அரச முதலீட்டு நிறுவனங்களாக இருக்கலாம், ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்கிறதா, வடக்கிலோ கிழக்கிலோ ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்கிறதா, அதன் மூலம் யாருக்காவது வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அரசாங்கம் சொல்லுகின்ற ஓலைவலுக்கு கீழ்படுத்த 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது நீங்களும் ஒரு 50-100 பேரை தள்ளிவிட்டு இதுதான் வேலை வாய்ப்பு என்று கூறுவது எவ்வளவு தூரம் சரியானது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இங்கு படித்தவர்கள், பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள், ஆண்கள் பெண்கள், பலவிதமானவர்கள் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலையில் நீங்கள் அரசாங்கத்துடன் பேசி ஏதாவது சில மில்லியனோ பல மில்லியனோ போட்டு அப்படி அதன் வேலை வாய்ப்புகள் அபிவிருத்தி உங்களால் உருவாக்க முடிந்ததென்றால் ஒரு சிறிய விடயங்கள் கூட நடக்கவில்லை. இங்கு பேசப்படுகிற அபிவிருத்தி எல்லாம் கிராம வீதிகள் போடுகிறோம் என்று கூறுகிறார்கள், அல்லது என்னென்னு சொல்வது வீதிகள் போடுவது, சந்தைகள் கட்டுவது போன்ற விஷயங்களை மாத்திரம்தான் இவர்கள் அபிவிருத்தி என்ற கணக்கில் பார்க்கிறார்களே தவிர வேலை வாய்ப்பை மையமாக கொண்ட மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மேல் உயர்த்தக்கூடிய அபிவிருத்திகளை பற்றி இவர்கள் யாரும் சிந்திக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னரை போல் இல்லாமல் அபிவிருத்தியோடு உரிமைகளுடன் அபிவிருத்தி என்பதை பற்றி பேசுகின்றார். ஆனால் அந்த இரண்டையும் கொண்டு வருவதற்கான காத்திரமான பங்களிப்பு அதற்கான ஒரு வேலை திட்டம் என்ன வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு நிச்சயமாக அவர்கள் வருமனே பாராளுமன்றத்தில் பேசிவிட்டு போவதும் மாத்திரமா, இல்லை உங்களால் வந்து உதாரணத்துக்கு புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய எமது இளைஞர்கள் அல்லது வசதி படைத்தோர் ஒரு சொற்பமா குறைந்தபட்சம் வடக்கிலோ கிழக்கிலோ முதலீடு செய்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறீர்களா,
மத்திய அரசினுடைய என்னென்னு சொல்லி சொல்றது கரப்ஷனுகள் இல்லாமல் அவர்கள் நேரடியாக வந்து அவருடைய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் தங்களுடைய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பு வசதிகள் எதையாவது ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை. ஆகவே இங்கு வந்து இந்த ரெண்டு தேசிய உரிமை தமிழ் தேசியம் பிளஸ் அபிவிருத்தி பற்றி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெறும் அபிவிருத்தி பற்றி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையாகவே அது தமிழ் மக்களை அது சென்றடையவில்லை என்பது ஒரு விஷயம். இந்த வறுமனை அபிவிருத்தி பற்றி பேசுபவர்கள் நிச்சயமாக தங்களை அபிவிருத்தி செய்து கொள்கிறார்கள். அது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் யாரையும் எடுத்துக்கொள்ளலாம், நக்லஸை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அங்கே ராமனா எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கிழக்கு மாநிலத்தில் இருப்பவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் நிச்சயமாக தங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு தேவையான சகல சலுகைகளையும் வளங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பது அது நிதர்சனமான உண்மை. ஆகவே இந்த அபிவிருத்தி என்றால் என்ன, அந்த அபிவிருத்தியை நோக்கி என்னை பொறுத்தவரை இந்த மாகாண சபை வருமாக இருந்தால் மாகாண சபைக்கான ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி ஒரு சரியான அபிவிருத்தியை செய்வதற்கு போதுமானதல்ல. இப்போ வடக்கு மாகாண சபையை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு வரக்கூடிய வருமானம் வடக்கு மாகாண சபைக்கு இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவை மாகாண சபைக்கான வருமானத்தை கூட்டுவதற்கான டாக்ஸேஷன், அதற்கான சட்டங்கள், அதனை உருவாக்குதல், தங்களுக்கான ஒரு சரியான என்னென்னு சொல்லி சொல்றது வந்து பட்ஜெட்டை கொண்டு வருதல். இங்கு நாங்கள் வடக்கு மாகாண சபையினுடைய பட்ஜெட் என்று பார்க்கின்ற பொழுது கொழும்பில் வரக்கூடிய கிராண்ட், அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எப்படி செலவு செய்வது, அதுக்கு கூட மத்திய அரசாங்கம் சொல்லித்தான் கொடுக்க பாசுகா விவசாயத்துக்கு இவ்வளவு, சுகாதாரத்துக்கு இவ்வளவு, கல்விக்கு இவ்வளவு என்று அவர்கள் சொல்லித்தான் பணம் ஒதுக்கப்படுகிறது. ஆகவே அந்த நிதியை நிர்வகிக்கிற வேலையை தான் மாகாண சபை செய்கிறதே தவிர, மாகாண சபை ஒரு அபிவிருத்தியை முன்னிறுத்தி ஒரு பாரிய தொழிற்சாலைகளோ அல்லது ஒரு மீடியம் தொழிற்சாலைகளையோ கொண்டு வருவதற்கான நிதி வளங்கள் அவர்களிடம் இல்லை. அதனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய ஃபைனான்சியல் கெப்பாசிட்டியை கூட்ட வேண்டும். அதனை கூட்டுவதாக இருந்தால் வரி நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். மாகாணங்களுக்கான வரி அறவிடுதல் தொடர்பாக ஏற்கனவே மாகாணங்களுக்கான வரி அறவிடுதல் பல விஷயங்களும் மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது என்பதும் அடுத்த பிரச்சனை. ஆகவே இவ்வாறான நெருக்கடிகள் இருக்கின்றது. நாங்கள் அது மாத்திரமில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தொழில் முனைவர்கள், தொழில் அதிபர்கள் நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூன்று நிறுவனங்களை வடக்கிலோ கிழக்கிலோ கொண்டு வருவதற்கு நாங்கள் அவர்கள் ஊடாக முயற்சிக்கலாம். ஆகவே ஒரு மாகாண சபை என்று ஒன்று வருகிற பொழுது அவர்கள் காத்திரமாக அந்த வேலைகளை செய்ய வேண்டும். வடக்கு மாகாண சபையில் இருந்த மாகாண சபை அது வந்து ஒரு 5 வருஷ காலம்தான் அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் எவ்வளவு தூரம் இருந்தது என்பது உண்மை. ஆனால் நான் நம்புகின்றேன் அடுத்து வரக்கூடிய மாகாண சபையை தலைமையேற்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உள்ளவர்களாக, அதை சிந்திக்கக்கூடியவர்களாக, செயற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் சில சமயம் அந்த அபிவிருத்தி என்பது சாத்தியமான ஒரு திசையை நோக்கி செல்லக்கூடும். நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறோம், பல்வேறு விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். தொடர்ந்தும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்ளலாம். இதுவரை நேரமும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்காக ஆதவன் ஊடக வலையமைப்பின் சார்பில் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நேர்களே, இதுவரை நேரமும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இன்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முக்கியஸ்தர்களில் உபத்தலைவர்களில் ஒருவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இணைந்திருந்தார். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நடராஜா குருபரன். இணைந்திருங்கள் நேர்களே ஆதவன் ஊடக வலையமைப்பின் ஏனைய நிகழ்ச்சிகளோடு. நன்றி, வணக்கம்.